வீடு கட்டி வச்சிருக்கேன், விற்க மாட்டேங்குது. நான் விற்கணும்னு நினைக்கிற வீடு விற்க மாட்டேங்குது. நரி புரி எரி விற்காம அப்படியே இருக்கு, வித்தா நல்லா இருக்கும் அப்படியே கிடக்குன்னு சொல்றவங்களுக்கு இது மிகவும் சூப்பரான ஒரு விஷயம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஐக்கிய ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, விற்கா உடமை விற்பதற்காக. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் பயிர் விளைய வச்சு வச்சுருக்கேன், சரியான ரேட்டுக்கு போக மாட்டேங்குது, அதனால் வீட்டிலே இருக்குது. நான் வந்து மிளகு விளைய வச்சு வச்சுருக்கேன், அப்படியே தான் இருக்குது, ஆனால் போக மாட்டேங்குது. இதேமாரி வீட்டில் பயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேர் வீடு கட்டி வச்சுருக்கேன் விற்க மாட்டேங்குது, நான் விற்கணும்னு நினைக்கிற வீடு விற்க மாட்டேங்குது. விற்கணும்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பாங்க, பழம் வாங்கி வச்சுருப்பாங்க, பூ வாங்கி வச்சுருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா விற்றே ஆகணும், ஆனால் விற்காமல் போகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ விற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை தான் விற்கா உடமே விற்பதற்குன்னு அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலாம். ஒரு மந்திரம், கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் ஒரு சின்ன கப்பு, அருகம்புல் தர்பை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான ஒரு விஷயம். மனசில் சரணாகதி, அவ்வளோதான் விஷயம். சரணாகதி என்பதே மிகப்பெரிய மந்திரம். மந்திரம் என்பது மந்தியை திறக்கும் திறம், மந்தி என்பது மனம், மனத்தை திறக்கக்கூடிய சாவி சொல்லுவாங்க. இப்போ நான் திறவுகோல் அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட்டாக அந்த காலத்துலாம் திறம் என்பாங்க. வீட்டில் திறம் எடுத்து வந்தாயா அப்படிம்பாங்க. திறம்னா சாவி, சாவி எடுத்து வந்தியான்னு கேட்பாங்க. அப்போ மந்திரம் என்பது மந்த் என்ற மனதை திறக்கும் சாவி மந்திரம். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை, அதுக்கு வந்து சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும். செல்வாக்கு இருந்தால் தான் சொல்வாக்கு பலிக்கும், அதுவே மந்திரம். அதனால தான் சொல்லுவாங்க, வார்த்தையை வந்து பார்த்து, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நார்மலாக சொல்கிற விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு அழுத்தி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் நீ நல்லாயிரு அப்படியே ஆகட்டும், நல்லாயிரு நல்லாயிருன்னு மன்னிச்சு பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கும். வார்த்தைக்காக சொல்ல வந்தேன். இப்போ நம்ம விற்கா உடமை விற்பதற்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மந்திரம், நரி புரி எரி. நம்ம பார்க்க காமெடியாக இருக்கும், என்னடாது நரி புரி எரி. அதாவது நரி என்றால் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும், புரி என்றால் புரிதல், எரி என்றால் அதை பூர்த்தி பூர்ணாகதிக்கு உள்ளது. அப்போ மனசில் நரி புரி எரி என்பது அந்த காலத்தில் ஒரு சொல்ல விஷயம். அந்த காலத்தில் ஒரு குரு இருந்தாராம், ஒரு நிறைய பேர், ஒரு பையன் பார்த்தேன் பழம் வியாபாரி வந்து பழம் விற்கலை, ஐயோ அழுகிடுமேனு வருத்தப்பட்டு இருக்கும்போது, என்ன தம்பி ஏன் இது விற்கலை அப்படின்னா, ஏன் விற்கலையா அப்படின்னாராம். சரி சரி விற்றா சந்தோஷப்படுவியா அப்படின்னாராம். அப்படின்ட்டு அவர் காதில் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு, கவலைப்படாத, ஏன்னா அவர் பசியை போக்கியிருக்கான், அவ்வளோ விற்காத நேரத்துலையும் அவர் பசிங்கிற போது அவர் மாம்பழத்தை கையில் கொடுத்து சாப்பிடுங்க ஏன்னு சொல்லியிருக்கான். ஏன்டா நீ வந்து சோகமாக இருக்கேன்னு கேட்கும்போது, விற்கவே இல்லைங்கய்யா, ஓ விற்காத இன்னும் போனியாக கூட எனக்கு இதை கொடுத்து பசியாக இருக்கணுயான்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாராம். அதுதான் நரி பொறி எரி. அவங்க கூட என்ன ஏன் நரி பொறி எரின்றீங்களே அப்படின்லாம், அது அதுக்கு விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாலும் இந்த கையையும் அது மேலே கை வச்சுட்டு நரி பொறி எரி நரி பொறி எரின்னு சொல்லிட்டு போனாராம். 5 நிமிஷத்தில் விற்று போச்சான். திடீர்னு எங்கேருந்து தான் அந்த கல்யாண கூட்டம் வந்துச்சோ தெரியலையா, கடை கடை கடனு விற்றுட்டு போச்சு. அது வந்து அப்போ தான், ஏன்னா ஏதோ ஐயா சொன்னார் இது செய்யலாமல் வேணாமன்னு மனசில் நினச்ச சனத்தில் வித்துருண்டா இது அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ப்ரூஃபையும் காமிச்சிட்டு போனது தான் அந்த பெரியவர். ஸோ இது சாதாரண வரிகள் கிடையாது, அந்த வரிக்கு ஒரு பொறி உண்டு, அந்த பொறிங்கிறது ஷாக், சரிங்களா. ஸோ இதை என்னெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு பூமி விற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பூமிக்கு போயிட்டு நடுவில் போய் நின்றுக்கிட்டு சூரியனை பார்த்து, சூரியன் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, நரி பொறி எரின்னு அந்த லேண்டில் எழுதி, இந்த இந்த உங்களுக்குன்னு ஒரு மனசில் ஒரு விலை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விலைக்கு இந்த நிலம் விற்க வேண்டும், அவ்வளோதான். இப்போ வீடு விற்கணுமா, அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பேப்பரில் நரி புரி ஏறி எவ்வளோ அமௌண்ட் ஏற்கனவே எடுத்து ஒரு ஒரு கல் மேலே தூக்கி செல்ஃபில் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடணும். சரணாகதி முக்கியம், இது நடந்து தீரணும், ஏதோ பேருக்கு சொல்லக்கூடியாது. ஸோ இப்படி எழுதி வச்சிடலாம். சில தானியங்கள் விற்கலை, இல்லை வந்து பொருட்கள் விற்கலைன்னா இப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு கலச சொம்பு, அதை பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு தண்ணி சுத்தமான தண்ணி, அருகம்புல்லை வச்சு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த அருகம்புல் வந்து தண்ணியிலே இருக்கணும், பச்சை கற்பூரம் தண்ணியிலே இருக்கணும். தர்பையை இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அதை விட்டு இந்த பொருள் தான் விற்கலைன்னா அது மேலே இது விற்றுணும், இந்த விலைக்கு விற்றணும். நம்ம வந்து அந்த நெல் மூட்டையாக இருக்கட்டும், இல்லை ஜீனி மூட்டையாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மூட்டையாக இருக்கட்டும், இல்லை வந்து நிலமாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும். நான் இந்த மந்திரமும் முக்கியம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூட நீங்கள் தெளிக்கணும். நரி பொறி எரி இந்த இது விற்றுணும், நரி பொறி எரி விற்கணும். விற்கா உடமை விற்பதற்கு மட்டும்தான், இதை தவறாக பயன்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் இது விற்கலை அவ்வளோதான், இந்த சாக்லேட் விற்கலை, இந்த கடையில் நான் வந்து முக்கியமான விஷயத்தை விற்கலை, விற்காமல் அப்படியே இருக்குது, விற்றா நல்லாயிருக்கும் அப்படியே கிடக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இது மிகவும் சூப்பரான ஒரு விஷயம். அதனால தான் இந்த பதிவு, சார் எனக்கு வீடு விற்கலை சார், விற்றாக்க என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்திடுவேன், இதை விற்றுட்டாக்க இன்னும் லேண்டு வாங்குவேன், இது ரொம்ப நாளாக இருக்குது, விற்கணும், அவ்வளோதான். அதுக்கு இந்த மந்திரம் நரி பொறி எரி, அதில் இந்த கலசம் இந்த மாரி வச்சுட்டு அதை அழகாக தெளிக்கணும், தெளித்தாலே போதும் அந்த உடமை விற்கும்.
உடனே இன்னைக்கு தெளிச்சிட்டு நாளைக்கு விற்றுரும், ஐயோ விற்கலை அப்படி ஏதோ சொன்னால் நடக்கவே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் சரணாகதி, விற்கிற வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள், ரொம்ப சீக்கிரமாக விற்றுரும். அதுவும் உங்களோட மைண்டில் நீங்கள் இந்த ரேட்டுக்குன்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கான ஆளை உங்களுக்கு வர வைத்து அதை விற்கவும் வைக்கும் இந்த கடவுள் சக்தி. அதனால் தான் மந்தியை திறக்கும் திறமான மந்திரம் மிக முக்கியம். உங்கள் வார்த்தையே மந்திரம், இதுதான் மிகப்பெரிய தந்திரம். தந்திரம் என்பது என்ன, தந்திரனா நீங்கள் ஏமாற்ற போகல, தந்தி என்ற திறம் சொல்லுவாங்களே இந்த ஃப்ரீக்வன்சி, தந்தினா ஃப்ரீக்வன்சி தானே, இன்னைக்கெலாம் டக்கு டக்குன்னு அடிப்பாங்க, அந்த தந்தி போன அந்த ஃப்ரீக்வன்சி, உங்கள் மொபைல்லேருந்து போடுற ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு பவர் உண்டு. அதான் தந்தி திறம், மந்தி திறம், அதான் எந்தி திறம், எந்திரம். அப்போ எந்தினா எந்தி அப்படின்னாக்கா சொல்லணும், பக்குவத்தில் உட்காந்துருந்தார் சொல்லுவாங்க மந்திரத்தை பக்குவமாக பாட் சங்கீதத்தை சச ரீ ரி கா மம பப்பா த நின்னி சச அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதுலேருந்து மேலே போகுது. அப்போது சரிகம பதனிசா இருக்கும் போது அது எப்படி உங்களுக்கு சின்னலேருந்து பெருசு வரும்போது அந்த சங்கீதத்துக்கு ஈர்க்கப்படுகிறோமோ அதே மாதிரி தான் வார்த்தை, வார்த்தையில் ஒவ்வொன்றும் மந்திரமே. அதனால் இந்த விளக்கத்தை நான் அழகாக சொல்லிட்டேன், நரி புரி எரி அந்த மந்திரம் சிறப்பானது. விற்கா உடமை விற்பதற்கு அதை நீங்கள் எந்த பொருள் வைக்கலையோ அதை எழுதி வைக்கலாம். அதில் இந்த மாதிரி தண்ணீர் கொடுத்து தண்ணீர் தீர்த்தமாக தெளிக்கலாம். அங்கே தர்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பச்சை கற்பூரம் தண்ணியில் கலந்து 1 ஹவர் வச்சுருங்க, அதுக்கப்புறம் தெளித்து பாருங்கள். இப்போ வீடு விற்கலை இல்லை இது மாடு விற்கலை, உங்களுக்கு எது விற்கலையோ அது மேலே நீங்கள் தெளிச்சுட்டு இது நடந்தே தீரணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தால் அது சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்து கை கண்ட ஒரு விஷயம், அதுதான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விஷயத்தை மொத்தமும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.